நிகரில்லா கணித சூத்திரங்களை மனித குலத்துக்கு அளித்து ஒப்பில்லா சாதனைகள் நிகழ்த்திய கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜத்தின் 134வது பிறந்த நாள் இன்று. கும்பகோணம் சாரங்கபாணி தெருவில் வாழ்ந்து வந்த சீனிவாசன் கோமலம் தம்பதிக்கு 1887 ஆண்டு டிசம்பர் 22 தேதி ஈரோட்டில் பிறந்தார் ராமானுஜன். கணிதத்தில் அசாத்தியமான சாதனைகள் புரிந்த ராமானுஜன் பிறந்தது ஈரோட்டில் என்றாலும் அவரது இளமை காலத்தின் பெரும்பகுதி அவருடைய பூர்வீகமான கும்பகோணத்தில் தான் கழிந்தது. 33 ஆண்டுகளே வாழ்ந்த ராமானுஜன் சிறு வயதிலேயே யாருடைய உதவியும் இன்றி வியப்பூட்டும் விதத்தில் கணிதத்தின் மிக அடிப்படையான ஆள் உண்மைகளை கண்டுணர்ந்தார். 1914 முதல் 18 வரை இடைப்பட்ட ஆண்டுகளில் 3000க்கும் மேற்பட்ட புதிய கணித தேற்றங்களை ராமானுஜன் கண்டுபிடித்தார். அடிப்படை இயற்பியல் முதல் மின் தொடர்பு பொறியியல் வரை பல்துறைகளின் உயர்மட்ட ஆய்வில் ராமானுஜனின் சூத்திரங்கள் மிக முக்கியமாக பங்காற்றுகின்றன. ராமானுஜனின் பெயரால் 1997 தொடங்கப்பட்ட தி ராமானுஜம் ஜோர்னல் என்ற கணித ஆய்விதழ் இன்றும் வெளியாகிறது. கும்பகோணத்தின் இதய பகுதியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற சாரங்கபாணி கோவில் அருகே சன்னதி தெருவில் அமைந்திருக்கிறது ராமானுஜன் வாழ்ந்த வீடு. 19 நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளின் எச்சமாக இன்று நின்று கொண்டிருக்கும் இந்த சின்னஞ்சிறிய வீட்டில் வாழ்ந்த ராமானுஜன் தான் பிற்காலத்தில் கேம்பிரிட்ஜுக்கு போனார். காண்போரின் கவனத்திலிருந்து எளிதாக தப்பித்துவிடும் இந்த வீடுதான் கணிதத்தின் மிகப்பெரிய உண்மைகளை கண்டறிந்து உலகுக்கு அறிவித்த கணித மேதை வாழ்ந்த வீடாகும். ராமானுஜனின் தந்தையும் தந்தை வழி பாட்டனாரும் துணிக்கடைகளில் எழுத்தராக பணியாற்றி வந்தனர். தாய் வழி பாட்டனாரும் ஈரோடு முன்சிப் நீதிமன்றத்தில் அமீனாக வேலை பார்த்தவர். ராமானுஜனின் தாய் வழி தாத்தா வேலை பார்த்த கடை 1891 காஞ்சிபுரத்துக்கு இடம் மாறியதால் இவர் குடும்பமும் காஞ்சிபுரத்திற்கு வந்தது. 1892 காஞ்சிபுரத்தில் இருந்த தொடக்கப்பள்ளி ஒன்றில் ராமானுஜன் தொடக்க கல்வியை பெறத் தொடங்கினார். 1894 அவர் தெலுங்கு வழி கல்விக்கு மாற்றப்பட்ட சில நாள்களிலேயே அவரது குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம் பெயர்ந்தது. அங்கு கல்யாணம் தொடக்கப்பள்ளியில் ராமானுஜன் கல்வியை தொடர்ந்தார். மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று 1897 தொடக்க கல்வியை நிறைவு செய்தார் ராமானுஜன். அதே ஆண்டில் கும்பகோணம் நகர் உயர்நிலைப் பள்ளியில் 6 வகுப்பில் சேர்க்கப்பட்டார். அங்கு தொடங்கிய ராமானுஜனின் கணித பயணம் கேம்பிரிட்ஜ் வரை பயணித்தது. உலக புகழ்பெற்ற கணித மேதையின் ஆரம்ப காலங்கள் கழிந்த இந்த வீட்டின் முக்கியத்துவம் மிக சமீபத்திய ஆண்டுகள் வரை உணரப்படவில்லை. 2003 ஆண்டு வரை வெவ்வேறு நபர்கள் இந்த வீட்டில் வசித்து வந்தனர். இந்நிலையில் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் முன்னெடுப்பால் ராமானுஜன் வாழ்ந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் இப்போது இந்த வீட்டை நிர்வகித்து வருகிறது. ராமானுஜனின் மார்பளவு சிலை வீட்டில் நடுக்கூடத்தில் நம்மை வரவேற்க ராமானுஜனின் படங்கள், அவரது குடும்பத்தாரின் படங்கள் வீட்டை நிறைத்திருக்கின்றன. ராமானுஜனின் கண்டுபிடிப்புகள் சட்டகங்களில் வீட்டை அலங்கரிக்க கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூலில் இவர் பெற்ற பட்டங்களும் மிக கடினமான பல்வேறு கணித சூத்திரங்களும் ராமானுஜனின் மேதமையை காலங்கடந்து பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றன.